வாழ்க்கைக்கு முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா? ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை ஒரு நாடகமா நடிச்சு காமிக்க வராங்க செயின்ட் மைக்கேல்ஸ் சர்ச் ஃப்ரம் கோரம்பள்ளம். எதுக்கு நம்ம இந்த ஸ்கூலுக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கோம்? இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமான வேலை டீச்சர் வேலை. அதுவும் இந்த ஸ்கூல்ல இவனுங்களை வச்சு பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெசாம டீச்சர் வேலை பார்க்கறதுக்கு பதிலாக மாடு மேய்ச்சி போயிடலாம் போல. எவனாவது ஒழுங்காக இருக்கானா பாருங்க. எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிட்டு சண்டை பண்ணிக்கிட்டு. சை, இந்த ஸ்கூலில் வேலை பார்க்கறதுக்கு மாடு மேய்க்கலாம்னு தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க? அமைதியாகவே இருக்க மாட்டீங்களா? மற்ற ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். போய் வந்து கற்றுக்கோங்கடா எப்படி இருக்கணும்னு. எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிட்டே இருக்கிறது. இன்னைக்கு என்ன கரஸ்பாண்ட் வித்தியாசமாக ஸ்கூலுக்கெல்லாம் வராரு? அவர் வேலை இது கிடையாது. கரஸ்பாண்டன் வேற ஒரு மரியாதையில மதிப்புள்ள ஒண்ணும் இல்ல. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். என்ன சார் திடீர்னு கரஸ்பாண்டன்ட் நீங்க இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், நம்ம ஸ்கூல் இப்ப 10th வரைக்கும் தான் இருக்கு. ஆமா 10th வரைக்கும் தான் இருக்கு. ஹையர் செகண்டரி கொண்டு வரதுக்காண்டி பேசியிருக்கு. இப்போ என்ன சார் சொல்றீங்க? ஹையர் செகண்டரியா? சந்தோஷமா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இப்ப இன்ஸ்பெக்ஷன் வர்றதா இந்த வாரத்துல வந்துருவாங்க. சரி இன்ஸ்பெக்ஷன். ஆ சரி சார், சரி சார். நம்ம 10th பசங்க இருக்காங்கல்ல? ஆமா இருக்காங்க பசங்க. அந்த பசங்களை வச்சு கலை நிகழ்ச்சி கிடைச்சிருக்கு. நீ இத்தனை வருஷமா இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீல்ல, இன்னும் 2 வருஷம் இந்த ஸ்கூல்ல படிக்க போற தம்பி. என்ன சொல்றீங்க? ஆமா நம்ம ஸ்கூலுக்கு வந்து 12th வந்து அங்கீகாரம் கொடுக்க போறாங்க. இப்போதைக்கு நம்ம ஸ்கூல் வந்து 10th வரைக்கும் தானே இருக்கு. இன்னும் வந்து 12th அங்கீகாரம் கொடுக்க போறாங்க. நீ இன்னும் இந்த 2 வருஷம் இந்த ஸ்கூல்ல படிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ எதுக்கு 4 வருஷமா இதே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன், ஏன் என்ன காரணம்? நான் பறந்ததுல இருந்து இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன் என்னையே சொல்ல மாட்டீங்க. வெறும் 4 வருஷம் படிச்சிருக்கேன், அவனை போய் சொல்லிட்டு இருக்கீங்க சார். சாரி, அவர் பிறந்ததுலங்கிறது தான், அவர் பறந்ததுலேருந்துங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க சார். அது வேற ஒன்றும் இல்லை சார், உங்களை விட்டு பிரிய எனக்கு மனசு ரொம்ப ஐஸ் வைக்காது தம்பி. கேட்குறது சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இல்லை ஏதோ ஒரு உழுக்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த போகிறோம். கலை நிகழ்ச்சி நடத்தி வரப்போல அந்த ஆஃபீஸரை வந்து நம்ம எப்படியாவது கவர் பண்ணி அந்த அங்கீகாரத்தை வாங்கணும். அவர் வேறு நல்ல பெரிய ஆஃபீஸர், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். சரியா? அதெல்லாம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் படித்தா தானே தெரியும். படிக்கலன்னு என்ன தெரியும்? ஒன்றும் ஒன்றும் தெரியாது. அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்குது, அதை காட்டி எப்படியாவது அந்த இதை வந்து நம்ம வாங்கி ஆகணும். நல்லா சிறப்பாக கலை நிகழ்ச்சி பண்ணணும். சரியா? அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் போயிட்டு இப்போ நாள் கழிச்சு வரேன். சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கேன். பாருங்க சார், பாருங்க சார், பார்ப்போம். வாங்குறோம், தட்டி தூக்குறோம். சொல்ல சார், என்ன சொன்னாங்க கேட்டியா? கேட்டேங்க. கலை நிகழ்ச்சி பண்ண போகிறோமா? அது நம்மளை வச்சு. அது என்ன பற்றியா? இனி மிஞ்சி இந்த ஸ்கூலில் பாடுறதுக்கு ஆளே கிடையாது. நீ மட்டுமா தான் பாடுவேன். நானும் நல்லா பேசுவேன்டா. ஆ, நல்லா பேசுவேன், பேசுவேன். நீ மொதல் ஒழுங்காக பேசு. சரியா? என்ன மாதிரி இந்த ஏரியால யாருமே டான்ஸ் ஆட முடியாது. என்ன பண்ணுவீங்க? நான் வந்து நல்லா பேசுவேன். நான் பேசுனா சிட்டுக்குருவினா என் இசையை கேட்க வரும் தெரியுமா? ஓ, பேசுனா இசையை கேட்க வரும். ஆமா ஆமா, இதுலயே தெரியுது நீங்க எப்படி பேசுவீங்கன்ட்டு. சே, நம்மளுக்குள்ள வேணா ஒண்ணு பண்ணிக்கிடுமா? என்ன வரப்போற எங்கிழ்ச்சியில அவன் அவன் பொசிஷனை மாத்திக்கணும். அதாவது நீங்க ஆடணும், நான் பேசணும், இவர் பாடணும். சரி சரி, அதெல்லாம் தெரிஞ்சிடும் யார் எதை பண்ணுவாருன்ட்டு. சரியா? சரி சரி, ஆ பார்ப்போம். ஆனால் இது முக்கியமான விஷயம், சாருக்கு தெரியக்கூடாது. ஆ பார்ப்போம். வீராப்பா பேசிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணாதான் அங்கே போய். ஐயோ, ஒரே பதட்டமாக இருக்குது. இன்றைக்கி அந்த ஆஃபீஸர் வேறு வரப்போகிறாங்க, இந்த பசங்க என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரிலையே. சரி, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நான் இங்கு பேச வந்தது என்னவென்றால், நீ பாட்டு தானே பாடுவ? உன்னோட தலைமையை பாட்டு பாடுறது என்ன பேசிட்டு இருக்க? அதுவா சார்? இப்ப பாருங்க சார், நான் பேச வந்தது. சரி சரி, நல்லா பாடணும். சரியா? தப்பு விட்டுற கூடாது. நீ என்ன பாடிட்டு வந்துட்டு இருக்க? உன்ட தலைமையை ஆடுறது தானே? ஆமா சார். அதுக்கு என்னதான் பாடிட்டு வந்துட்டு இருக்க? நீ பாடணும். பாடணுமா? பாடுவியா? என்ன பண்ண போறீங்கன்னே தெரியல. சரி போங்க, பாப்போம். எல்லாரும் பாப்போம் பாப்போம். நீ என்னடா ஆடிட்டு வந்துட்டு இருக்க? பேச வேண்டிய முதல்ல நீ தான் பேச போற. நல்லா பேசணும். சரியா? நீ பேசுவ, மத்தவங்க கேட்கணும்ல. இவளை போ, அப்புறம் பாப்போம். சரி, அவர் வேற வரப்போறாரு. சார் எடுத்து போடுவோம் அவருக்கு. சரி, உட்கார் மாதிரி. ஆ டேய் பசங்க, வாங்க வந்து லைன்ல நில்லுங்க சீக்கிரம். ஆ
என்னடா எப்ப எனக்கு பின்னாடி வந்து நின்றுக்கீங்க, சத்துணோலனா சாப்பாடா போடுறாங்க, இப்ப லைன்லனா இந்த லைன்லடா ஒழுங்கா நில்லுங்க சார். நீங்க முதல்ல வந்தீங்களா அதான் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் சத்துணோல முதல்ல ஆள சாப்பாடு வாங்க நீ சொல்லி காட்ற, நான் பாத்துக்கிறேன். இதனால தான் நீ இந்த 4 வருஷம் இந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கேன். சரி, அவர் வேற வராரு கை தட்டணும், சரியா நல்லா கை தட்டி அவரை வரவேற்கணும். ஆ சரி சார், கை தட்டி கை தட்டுங்க. அவர் வராருல்ல இங்க வந்தா அவர்தான். ஒரு அரசு அதிகாரி வேறனே, மரியாதை கொடுக்கீங்களா யாராச்சும் எனக்கு? மரியாதை கொடுங்க. வணக்கம் சார். என்ன ஸ்கூல் என்ன சார் நீங்க? உட்காருங்க சார். இப்போ காஃபி தண்ணி ஏதாவது சார்? காஃபி இல்லை, இருக்கட்டும் சார், இருக்கட்டும். கொஞ்சம் எஞ்சி அங்கே ஓரமாக போட்டுக்கணும், பசங்க வந்து கலை நிகழ்ச்சி பண்ண போகிறாங்க சார். நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் சார். ஆ சரி, அதை கொடுத்துட்டு அங்கே ஓரமாக உட்காந்துக்கோங்க சார். ஆ கொடுங்க கொடுங்க. அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஸ்கூலுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, இந்த ஸ்கூலோட தரத்தை உயர்த்துறக்காண்டி என்ன கூப்பிட்ருக்காங்க. அதனால் டென்த்தில் இருக்கிற இந்த ஸ்கூலில் நம்ம இப்போ 12th மேலே தரத்தை உயர்த்தி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பசங்க கலை நிகழ்ச்சி பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்க நம்ம பார்ப்போம். டே, இவர் தான் தரப்பட வந்து வரான்டா. ஆமாடா, அரசு அதிகாரி எப்பவும் பேசக்கூடாது. அவர் அரிசி வியாபாரி மாதிரி இருக்காரு, இவர் அரசு அதிகாரியா? சரி, இப்போது நமது பள்ளியின் மாணவன் வந்து வரவேற்புரை ஆச்சுவார். தம்பி வாங்க. தம்பி வரவேற்புரை நீ தான் சிறப்பாக பண்ணணும், சரியா? எதுவும் சொதுப்பிட கூட. அவன் பேச யாரு? அவனா? அவன் அவனுக்கு ஏபிசிடியா சொல்ல வராதடா, அவனத்துக்கு பேசணும்னு விட்டுருக்கீங்க. ம், பேசு பேசு, ஒழுங்கா பேசிருவில்ல தம்பி. இப்போ பாருங்க சார். சரி பேசு. அவ மதிப்பிற்கும் அவ மரியாதைக்கும். டேய், அது அதிக மதிப்பிற்கும் அதிக மரியாதைக்கும்டா, என்னடா நீனு? ஓ சாரி சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு சார். இப்போ பாருங்க சார், இப்போ பாருங்க சார், இங்கே வந்திருக்கும் அரிசி வியாபாரி. அவர் அரிசி வியாபாரியா? அவர் அரசு அதிகாரிடா சார். என்ன சார் பேசிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்? பசங்க கூட்டத்தை பார்த்தோன்னு கொஞ்சம் பயந்தா சார். நீங்க எதுவும் நினைக்காது சார். சாரி சார், அவர் மண்டையை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் தெரியும் எனக்கு. இப்போ பாருங்க சார், நம்ம ஸ்கூலு ஏதோ இலங்கைக்கே எதுக்கோ பேருக்கு பாருங்க சார். இந்த பள்ளியின் கரஸ்பான்ஸ் பவுடர் அவர் பவுடரா? அவர் என்ன போடுற போட உனக்கு நடா கரஸ்பான்ஸ்? இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் தலப்பா ஆசிரியர். தலைமை ஆசிரியர்டா, இத்தனை வருஷம் உங்க கூட இருந்தது எனக்கு நல்லா வச்சு செய்ய கவனிக்கீங்கடா நீங்க. வந்து கதைக்குள்ள வா, கதைக்குள்ள. இங்க நான் ஏச வந்தது என்றால், ஏசையா? பேசாது, பேச. இப்போ மாதிரி சார், நான் இங்கே ஏச வந்தது என்னவென்றால், நீ ஏசினது ஏச வந்தது என்ன? ஏச வந்தது என்ன? நில்லு, பாடணும். பாடு பாப்போம். வரும் பென்சில் வரும் ரப்பர் வரும் எல்லாமே வரும், எல்லாம் வரும். பாட்டு வந்து ஸ்கேல் எடுத்து பாடணும். ஆத்மாவே ஸ்கேல், ஆத்மாவே ஸ்கேல், ஆத்மாவே ஸ்கேல், ஆத்மாவே ஸ்கேல் சார். எல்லாம் ஒரு பாட்டா சார்? ஸ்கேல் ஸ்கேல் படிச்சிருக்கான் ஸ்கேல். அது வந்து பையன் வந்து ஸ்கூல் இன்னும் மறக்காம அப்படி வச்சிட்டு இருக்கான் சார். வேற ஒண்ணு சார், நீ எதுவும் நினைச்சுக்காதீங்க. என்னடா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கேலோட சார்? ஸ்கேலோடனா? சரி, பாட்டு தான் இப்படி பண்ணிட்டீங்க. நீ நல்லா டான்ஸ் ஆடுவில, போய் நல்லா ஆடணும், சரியா? அவன் எங்க போறான்? என்ன பண்ண போறோம் தெரியல. நீங்க தலைமை ஆசிரியர். இது திறமசாலியான ஸ்டூடண்ட்ஸ், ரொம்ப திறமசாலியானவங்க சார். திறமசாலியான ஸ்டூடண்ட்ஸா? ஆமா சார். இது ஒரு ஸ்கூல், இதுக்கு 12th சர்டிபிகேட் உங்களுக்கு அனுமோ சார். ஆமா சார், நல்ல பசங்க. டாப் கூட லைக் கிடையா இந்த ஸ்கூல். 10th ஏமா சைன் போட்டு கொடுத்தா உங்களுக்கு என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? 12th வேணுமா உங்களுக்கு? 12th இந்த ஸ்கூலுக்குலாம்
மன்னிப்பு கேக்குற தரவே கஷ்டம் சார் 12th தான் தர முடியாது 12th தர முடியாது தம்பி வாய்ப்பே இல்ல நீ போய்டோங்க அவ்வளவுதான் சார் 12th தர முடியாது பாத்தீங்களாடா இப்படி பண்ணிட்டீங்களாடா நீங்க நீங்க ஏன்டா உங்களுடைய தரமே வந்து உங்களுக்குள்ள ஒரு தரம் இருக்குنا அத காட்ட வேண்டியதுதானடா நீங்க என்னைக்கு மத்தவங்கள போட மாற முடியாதுடா உங்களுக்குள்ள ஒரு தரம் இருக்குடா அத தான்டா நீங்க காட்டணும் எத்தனையோ குழந்தைங்க வந்து ராஜாவா இருக்காங்க ஆனா ராஜாவாகி இருந்த ஒரு குழந்தை வந்து நமக்காக தாழ்மையா பிறந்தா அது இயேசுப்பா மட்டும்தானடா அவங்கள போல நீங்க தாழ்மையா இருந்தீங்கன்னா இந்த உலகத்தோட எல்லா மேன்மையுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்படி பண்ணிட்டீங்களடா இனிமையாவது தாழ்மையா இருக்க கத்துக்கோங்க அப்பா மவுஸ்ல தான்டா இந்த உலகத்துல வந்து நம்ம மேன்மை அடைய முடியும் சாரி சார் சரி இப்ப சாரி கேட்ட ஒரு சான்ஸ் வாங்கி தாங்க சார் சரி கவலைப்படாதீங்க ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு வாய்ப்புல வந்து நம்ம எப்படியாவது அந்த வாய்ப்பை வாங்கிடலாம் சரி அங்கீகாரத்தை வாங்குறோம் சரி இப்ப போய் நல்லா படிங்க வேற எதுவும் சொல்ல முடியாது அவ்வளவுதான் அன்பானவர்களே ஒரு அருமையான ஸ்கிட் ஒன்றை எம் பரிசுத்த மிகாவேல் ஆலயம் கோரம்பள்ளம் வாலிபர்கள் நடத்தி காட்டினார்கள் நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு நாடகத்தை நடித்துள்ளார்கள் வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தாழ்மையும் கீழ்ப்படிதலும் அவசியமாக இருக்கிறது மாணவர்களுடைய கீழ்ப்படியாமை தாழ்மை இல்லாத ஒரு நிலை அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு தரம் உயர்த்த முடியாத சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது வேதமும் அதே தான் நமக்கு கற்றுத்தருகிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நாம் மேன்மையான நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் தாழ்மை கீழ்ப்படிதல் அவசியம் வேத புத்தகத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 12 அதிகாரம் 1 வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுவார் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஆண்டவர் காட்டின தேசத்திற்கு போனார் அவர் செல்வ சீமானாய் வாழ்ந்தார் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறார் அதே போல வேதம் இன்னொரு வசனத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நம்மை தாழ்த்துவோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது நம்மோடு கூட இருக்கிறது நம்மை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும் மேன்மையான நிலையை அடைவதற்கு அது வழிவகுக்கும் ஜெயமுள்ள வாழ்வு வாழ நம்மை கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆகவே நாம் தாழ்மையை கடைபிடிப்போம் கீழ்ப்படிதலோடு வாழ்வோம் இறை ஆசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்